ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான் வெப்சைட், அதாவது ஆபாச இணையதளங்கள்லாம் தடை செஞ்சாங்க. ஆனால் அதை செஞ்சதுக்கப்புறம் பப்ளிக்கெலாம் இருந்த நிறைய வெப்சைட்களை வந்து தடை செஞ்சாங்க. ஏன் தடை செஞ்சாங்கன்னு சொன்னால், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இதன் மூலிமா தான் வருது அப்படின்ற ஒரு சர்வே எடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல இளைஞர்கள் வந்து இந்த மொபைல் ஃபோனில் வந்து ஈஸியாக அந்த ஆபாச படங்களை பார்க்கறதுனால அவங்களுடைய உணர்வுகள் மாற்றப்பட்டு உளவியல் ரீதியாக வந்து மாற்றங்களை அடைந்து அதன் மூலியமாக அவர்கள் வந்து தவறு செய்ய தூண்டப்படுகிறார்கள்ன்றதை ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆய்வின் காரணமாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவில் வந்து பான் சைஸை தடை செஞ்சிட்டாங்க ஒரு 2-3 வருஷமாக. ஆனால் அதற்கு பிற்பாடும் இந்தியாவில் இந்த பயன்பாடு அதிகமாக இருக்குன்றத ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது எப்படி தடை அதிகாரப்பூர்வமாக தடை செஞ்ச பிற்பாடு அப்போ இருந்த அந்த ரேஷியோ எண்ணிக்கையை விட இப்போ இருக்கிற பார்க்கும் அந்த ரேஷியோ அதிகமாக இருக்குது? அதுவும் உலகிலேயே இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குதான். முன்னாடி 2வது இடத்துலேருந்து இப்போ முதல் இடத்துக்கு வந்துடுச்சான் பான் சைட் பார்க்குறதுல. அந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆனவர்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு இறைபக்தி நிறைந்த ஒரு நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மரியாதை குறைவான விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம், தடை செய்யப்பட்ட நாட்டில் எப்படி இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கப்படுது, இதுக்கு தாங்க இந்த அறிவியல் வளர்ச்சி எவ்வளோ பயன்படுத்து பாருங்கள். இது ஆக்சுவலாக கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஆனால் பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்துறது விரும்ப கெட்ட விஷயத்துக்காக. கத்தி என்னமோ சமையலுக்கு மற்ற பொருட்களை வெட்டுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஆனால் அதால் மனுஷனையும் வெட்டலான்றதை செஞ்சு தானே இப்போ பல குற்றங்கள் அதிகமாக வருது. அதுபோல தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது விபிஎன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படி என்பது. இந்த விபிஎன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெட்ஒர்க்கோட ஐபி அட்ரஸை மறைத்து, நம்ம வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து குற்றம் பண்ணியிருந்தாலும் சரி நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த விபிஎன் பயன்படுத்தாத போது ஈஸியாக வந்து நம்மளை வந்து ட்ராக் பண்ணிட முடியும். நம்மளை ஃபாலோ பண்ணுறது சைபர் வழியாக நம்மளை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து நொடிக்கு நொடி நம்மளோட ஐபி அட்ரஸை மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த விபிஎனை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு இது வெப்புக்குள்ளார போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுறேன்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா என்னை வந்து தமிழ்நாட்டிலே காமிக்காது, அதுவும் இந்தியாவிலேயே காமிக்காது. என்னை இந்த விபிஎன் அட்ரஸ் என்ன பண்ணும், எங்கேயோ ஒரு அமெரிக்காவிலேயோ, சுவிட்சர்லாந்துலேயோ, இங்கிலாண்டுலேயோ, ஆஃப்ரிக்காலேயோ, அண்டார்டிக்காலேயோ இப்படிலாம் காமிக்கும். இப்படி அந்த அட்ரஸ் வந்து நிலையானதாகவும் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இதனால் அதை ட்ரேஸ் பண்ணுறவங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிரமம். இதைத்தான் வந்து இதெல்லாம் வந்து பல எப்படி சொல்றது, அரசாங்க விஷயத்துக்காக ஃபாலோ பண்ணுறதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள். ஆனால் இதை 99% குற்றங்களுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. பல விதமான எவ்வளோ முடியுமோ ஆன்லைன் ஃபோர்ஜரிக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. மக்களுடைய பணத்தை எப்படி, முன்னாடிலாம் வந்து வீட்டில் வந்து திருடுவான், அது வந்து ஃபிசிக்கலாக செய்கிற விஷயங்கள், அதுக்கு தான் நம்ம வீட்டை பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் இப்போ வந்து இந்த வீடுகளில் கொள்ளையடிப்பதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான அளவு குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, அப்படி கொள்ளையடிக்கிறது ரொம்ப கஷ்டம், தர்ம அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. அடையாளம் தெரிஞ்சு போகுது, அடையாளமும் தெரியக்கூடாது, அடியும் வாங்கக்கூடாது. ஒயிட் காலர் ஜாப் வச்சுக்கிட்டு முன்னாடிலாம் அதுக்கு கஷ்டப்படுவாங்க, படிக்காத மாதிரி இருக்கணும், அழுக்கோடு இருக்கணும், உடம்புல பூரா அடி வாங்கின அடையாளங்கள் இருக்கும், இப்படி தான் கஷ்டப்பட்டு திருடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, நல்ல ராயலாக ரிச்சாக படிச்சுட்டு ஒயிட் காலர் ஜாப் மாதிரி செய்கிறாங்க. எப்படின்னா அழகாக ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணி, அதுவும் இப்போ வந்து பெண்களும் இந்த வேலையில் அதிகமாக ஈடுபடுத்தப்படுறாங்க, அழகாக பேசி அவங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி, இப்போ கூட ரிட்டையர்மெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர் கூட எத்தனையோ பேர் ஏமாந்துருக்கிறாங்க, டாக்டர்ஸ் ரீசெண்டாக ஒரு டாக்டர்ஸ் ஏமாந்துருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு
அறிவியலோட முன்னேற்றத்தின் காரணமாக தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. ஈஸியாக வந்து உட்காந்த இடத்துலேருந்தே பணத்தை ஆட்டையை போட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செய்கையினால தான். அதனால் அவங்க எந்த நம்பர்லேருந்து வந்தது, என்ன வந்தது, ஏது வந்ததுன்னு ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ கூட பல பேருக்கு அனுபவங்கள் இருக்குங்க. இந்த சைபர் குற்றங்கள் வந்து ரொம்பவே அதிகமாகி போச்சு. இதுக்கான தீர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தீர்வை தேடி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சைபர் குற்றங்களில். அதனால தான் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ரீசண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா விபிஎனே தடை பண்ணிடுவோம். ஏன் அதை தடை பண்ணோம், இதை தடை பண்ணோம் கேட்க மாட்டீங்க. விபிஎனே தடை பண்ணிடுவோம். இந்தியாவில் விபிஎன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துருவாங்க. விபிஎனை தடை பண்ணிட்டோம்னா இப்போ இந்த விபிஎனை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க பாருங்கள், ஆன்லைன் சூதாட்டம் பண்ணுறான், அப்புறம் வந்து இந்த ஃபோன் கேம்ஸ் பண்ணுறாங்க, தடை செய்யப்பட்ட பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து விபிஎனை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபாச படங்கள் பார்க்கும் பிரியர்கள் ஆபாசமாக படங்களை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, இது போல் பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எதற்காக வந்து இந்த வெப்சைட்லாம் தடை செய்யப்பட்டாங்களோ அதெல்லாம் தடை செய்யப்படாமல் இயங்கி கொண்டிருக்கிறது திரைமறைவில். அதனால தான் இப்போ வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மத்திய அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி விபிஎனையும் டார்க் வெப்பையும் வந்து தடை செய்யணும், பர்மனெண்ட்டாக இந்தியாவில் தடை செஞ்சிடணும். சில சில விதிகள் அரசாங்கத்துக்கு மட்டும் ஒரு சில விதிகளை தளர்த்தி மற்றவங்க ஜென்ரல் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில். இது விரைவில் சட்டமாகி நிறுத்திடுவாங்க. கண்டிப்பாக வந்து விபிஎன் வந்து இந்தியாவில் பயன்படுத்த முடியாது. இதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி மோசடிகள் செய்வது என்பது ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம திறமையானவர்கள் அதையும் தாண்டி புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நம்ம ஆளுங்க, நம்ம அரசாங்கம் ஒரு விஷயத்தை செஞ்சால் நம்ம ஆளுங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எதுவும் வராமல் பல மக்கள், பல பொதுமக்கள் வந்து இந்த சைபர் கிரைம்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நம்புவோம். இதன் மூலமாக இந்த செய்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உதவிகரமான விஷயமாக இருக்கும். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.